ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு உலர்த்திக்கணும். அதாவது அந்த உலர்த்துறதுன்றது வந்து ரொம்ப வெயிலில் காய வச்சிடக்கூடாது, ஃபேனை கடியிலேயே காய வைக்கணும். கொஞ்சம் ஈரம் இருந்தும் இல்லாதபடி காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது தான் மாவு வந்து நல்லா ஆகும். அது வந்து மாவு அரிசினே கேட்டு வாங்கினீங்கன்னா கடைங்களில் கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி போட்டு உலர்த்திக்கோங்க. அது கொஞ்சம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி கையில் வந்து தண்ணி இருக்கிறது தெரியக்கூடாது, பட் ஆனால் அரிசி ஈரமாக இருக்கணும். அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம வந்து அதை எடுக்கணும். இங்கே பாருங்கள், துணியில் தான் ஈரம் இருக்குது, அரிசியில் ஈரம் இல்லை. இந்த மாதிரி லெவலில் எடுக்கும்போது வந்து அது வந்து மாவாக உதிரி நல்லா வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு இட்லி மாவு கணக்காக அரைப்பட்டுடும், அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இட்லி மாவு பதத்துலேயும் அரைக்கிறாங்க, அரைச்சிட்டு அது வந்து ரொம்ப கட்டியாக அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து ஈர துணியில் போட்டு உலர்த்தி 1-2 மணி நேரம் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கோழுக்கட்டை பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் செய்யறது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கடையில் இருக்க மாவும் வந்து ஒரு சில சமயத்தில் அந்த கடையில் இருக்கிற மாவோட இது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அதனால் எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பொழுது நம்மளுக்கு புட்டு செஞ்சுக்கலாம், இடியாப்பம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி திடீர்னு இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிடும் போல தான் எதுவும் செய்யலாம். இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஜலாடையில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டேன். இருந்தாலும் அதில் வந்து அடியில் கொஞ்சோண்டு குறக்குறன்னு நிற்கும், அதெல்லாம் சலிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடு. இது வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டோம்னா, ஜலாடில் போட்டு சலிச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த குறக்குறப்பாக ரவை மாதிரி இருக்கிறது வந்து தேங்கிடும். அப்போ வந்து நம்ம வந்து இதை அந்த ரவையாட்டம் இருக்கிறத வந்து மாவில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இட்லி மாவில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம காக்காய்க்கெல்லாமும் வச்சிடலாம். இதை மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா, மாவு அப்படியே போட்டு கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி மண்ணு ஆட்டம் நர நரன்னு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும் அந்த கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், இந்த நல்லா சலிச்சிட்டோமா. சலிச்சிட்ட பிறகு இட்லி குண்டானில் கொட்டி, இட்லி குண்டானில் ஒரு கிண்ணத்தில் கொட்டி இட்லி குண்டானில் தண்ணி வச்சு அதை ஆவி காமிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, அந்த கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஆவி காமிச்ச பிறகு நல்லா உலர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம பயத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது பயத்தம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கூடவே கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம்னு ஓகே தான். ஆனால் நான் தேங்காய் பூ ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா தேங்காய் பூ போட்டோம்னா நம்ம கொழுக்கட்டை வந்து சீக்கிரம் ஊசி போயிடும், அதனால் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், வெல்லத்தை வந்து அந்த மாவு ஒரு அழகு அரிசி எடுத்துகிட்டுருந்தேன், அதுக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம் போட்டு கரைச்சி பாகு அளவுக்கு எடுக்கக்கூடாது, கரைச்சா மட்டும் போதும். அந்த கரைச்ச தண்ணியை கரைஞ்சி வந்த இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிக்கிட்டேன். அது கொஞ்சமாக லைட்டாக கொதி வரும்போதே நம்ம அந்த மாவை வந்து போட்டு நல்லா உண்டை இல்லாமல் கிண்டிக்கணும். அப்படி உண்டை பட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம். அப்படி ஓட்டிக்கிடும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த உண்டெல்லாம் மிக்சி இதில் வந்து நல்லா அடிபட்டுட்டு உங்களுக்கு நார்மலான வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டும்போது நல்லா அந்த மாவு வெள்ளத்தோடு கலந்து சரிசமமாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா கிண்டி கலக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து இந்த வெள்ளையும் தூமாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஓட்டிக்கோங்க. இல்லைனா இதையே நீங்கள் அந்த வெள்ளை தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு, இல்லையா கொஞ்சமாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு கூட லைட்டாக தெளித்து அதை வந்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கையிலேயே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது பேர் தான் பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டைப்பில் நம்ம வந்து கார கொழுக்கட்டையும் நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
வேணால் நான் அந்த கிளிப்பிங் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இட்லிக்கு முன்னால் கீழே தண்ணி வச்சு மேலே ஒரு தட்டில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிக்கொழுக்கட்டை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், விளக்காக செஞ்சுக்கலாம், உருண்டையாக செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி தட்டையாகவும் நீட்டாகவும் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.